மஞ்சக்குருவி ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மேடை வீட்டிற்கும் நண்பர்களே, மூத்தவர்களே, எனக்கு அன்பிற்கு இணைய ஊடக நண்பர்களே, இணையதள வலைத்தள சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது வந்து ஒரு தேவி தட்டை நடத்த வேண்டிய ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கு, ஒரு கமலா தட்டை நடத்த வேண்டிய ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கு. நான் அடுத்த வரை பார்த்ததில் ஃபுல்லாக ஆள் உட்காந்துருக்காங்க. ரீசெண்ட் டேஸில் ஒரு பெரிய படத்துக்கே இந்த கூட்டம் வந்ததில்லை. ஆமாம், அவ்வளோ பெரிய சொந்தங்களை சேர்த்து வச்சுருக்காங்க இந்த படத்தோட டீம். அது ப்ரொடியூசர் சைடில் இருக்கலாம், இல்லை டேரக்டர் சைடில் இருக்கலாம். இந்த படத்துக்கும் எனக்கும் வழக்கமாக சொல்கிற மாதிரி தொழிலும் சம்மந்தம் கிடையாது. தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பாக பொறுப்பில் இருக்கிறதுனால வந்திருக்கேன் அப்படின்னு மட்டும் கிடையாது. இந்த படத்தில் இந்த கேரக்டர் நடிக்கிறதுக்கு என்ன தான் டைரக்டர் ஃபஸ்ட்டு வந்து கேட்டாங்க, 2-3 இயர்ஸ் முன்னாடி நினைக்கிறேன். அப்போ டேட் இல்லை, ஒரு 2 மணி கனெக்ட் பண்ணி நடிச்சுக்கிட்டு இருந்தோம், அப்போ முடியாதுன்னு சொல்லிட்டேன். சாரி சார், அதுக்காக இதுக்கு வரணும்னு என்ன சொன்னார், அதுக்காக தான் வந்திருக்கேன். பட் இருந்தாலும் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமான, ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான படங்களுடைய ஆடியோ வெளியீட்டில் போய் உட்காந்து பேசுகிறத விட இந்த மாதிரி விழாக்களில் சின்ன பட்ஜெட் படங்களில் பேசுறது வந்து மிகப்பெரிய ஆத்ம சந்தோஷம் எனக்கு கொடுக்குது. சிலவங்க கேட்பாங்க சார், சில ஃபங்க்ஷன்லாம் போகிறீங்க, ஆனால் சம்பளம் ஏன் சார் இப்படி ஸ்ட்ரிக்டாக சொல்கிறீங்க அப்படிம்பாங்க. அது வந்து அது தொழில், இது அன்பு, தொழில் மேல உள்ள அன்பு, இது ரெண்டையும் நம்ம பிரித்து பார்த்துக்கணும். ஒரு நம்பர் சொன்னார், இன்றைக்கு கண்டென்டே இருக்காது, இல்லை இந்த சார் சின்ன படம் சார் கண்டென்டே இருக்காது, நீங்கள் தான் பேசணும், கண்டென்ட் உங்களுக்கு இல்லை இன்றைக்கி அப்படின்னாரு. கண்டென்ட் நாங்கள் வந்துட்டு அதை பார்த்துக்குங்க அண்ணே. இங்கே வல்லவர் குறைவிட்ட சொன்னாங்கண்ணே, உண்மையிலே கண்டென்ட் நாயகன் நம்மளுடைய அண்ணன் தான். அது வந்து அது எல்லாரும் கண்டென்ட்னு பொழுதுபோக்காக பேசி போயிடுவாங்க, ஆனால் இந்த திரைத்துறையில் எதெல்லாம் ஒழுங்குபடுத்த வேண்டும், அதையெல்லாம் ஒழுங்குபடுத்தினா திரைத்துறை சீராக இருக்குங்கிற ஒரு கண்டென்ட் சொல்றவர். நம்ம அதை கொண்ட கான்ட்ரவர்சியாக பார்க்குறோம், அது நம்முடைய இயல்பு, அது அது தவறில்லை. ஒவ்வொரு தொழிலையும் என்ன முக்கியமோ அதை நீங்கள் பார்ப்பீங்க, அது உண்மை. மஞ்சக்குருவி வழக்கமாக எந்த ஃபங்க்ஷனுக்கும் ஹீரோயின் வரதுலன்னு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் வைப்பீங்க. அண்ணன் பெருசாக வைப்பார், அண்ணன் பார்த்துக்கணும், ஹீரோயின் வந்திருக்காங்க, ஹீரோயின் வந்திருக்காங்க பார்த்துங்க, நான் என்ன ஹீரோயின் வந்திருக்காங்க ஃபங்க்ஷனுக்கு, இந்த வந்திருக்காங்க பாருங்க. இன்றைக்கு வேறு எல்லா ஃபங்க்ஷனையும் இவ்வளோ செலவு பண்ணி படம் எடுக்கிறோம், ஒரு ஹீரோயினே ஃபங்க்ஷனுக்கு வர்றதில்ல அப்படின்னு சொல்லுங்க. ஹீரோ கூட வந்திருக்காரு பாருங்கண்ணா. இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, இன்னும் 2 படத்தில் நீங்கள் எப்படி ஹிட் ஆகிடுவீங்க, அதுக்கப்புறம் நீங்களும் வரமாட்டீங்க, அதுக்காக சொல்கிறேன். இந்த ட்ரெய்லர்லாம் பார்த்தோம், அரங்கன் சார் சொன்னார், இந்த மாதிரி அரங்கன் சாரை பற்றி மியூசிக் டைரக்டர் சொன்னார், 2 வருஷத்துக்கு அப்புறம் எல்லா அழைப்புதலையும் ஒரு முக்கியமான இயக்குநர் வயசில் அவர் வந்துடுவார்ன்னு சொன்னார். அந்த ட்ரெய்லரில் அவர் சொன்ன கண்டென்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு. நானாக ட்ரெய்லராக கெஸ் பண்ணி பார்த்தேன், ஒரு ரவுடி தங்கைக்காக திருந்தோம்னு நினைக்கிறேன். அந்த மஞ்சக்குருவி அந்த மச்சான் அவரை திருத்திச்சு, ஒரு ராஜாவை பிறவே மஞ்சக்குருவியாக தங்கையுடைய அன்பு மாத்திருச்சு. நல்ல கான்செப்ட் சார், அது சிவகாசின்னு நம்ம திருப்பாசின்னு எடுத்தார் பேர சார், நீங்கள் சிவகங்கன்னு பேர் வச்சு எடுத்துக்கலாம். இல்லை, ரெண்டுமே தங்கச்சியை மையப்படுத்திய கதைகள். என்னென்னா ஒரு ஆழமான சிந்தனை அந்த படத்தில் வந்து, நீங்கள் ட்ரெய்லரில் ஃபுல்லாக ஒவ்வொரு ஷாட்டும் நீங்கள் கவனிச்சிங்கன்னு தெரியும், அது வந்து அசி டைரக்டாக என்னால் உணர முடியும். அதேமாரி இந்த படத்தில் வந்து ராஜநாயகன் சார் வந்து ஒரு 1/2 ஹீரோவாக நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் ரொம்ப சிலம்பம் கற்றுக்கிறாரு, கராத்தையில் நிறையா குங்ஃபூன்னு நிறைய சொன்னாங்க. ஆனால் இந்த மொட்டு மொத்த விழாவுக்கும் ஒரு 100 பேர் பேசினா என்ன பேசுவோம், அதை கவிதையை அழகாக பண்ணுங்க சார், ரொம்ப அற்புதமாக இருக்குது சார். ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கும் ஒரு கிரெடிட் கொடுத்து ரொம்ப அழகாக பண்ணுங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, ஒரு வீரனுக்குள்ளே ஒரு கவிஞன் இருக்கானே அப்படின்னு. சூப்பர். வேறு என்ன சொல்கிறது, இந்த படம் வந்து சின்ன படங்கள் வந்து எப்பயுமே வந்து மீடியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து படம் பார்க்குறப்ப சின்ன படம் பெரிய படம் பார்க்க மாட்டீங்க, தெரியும் அது. நான் உங்க கூட பக்கத்தில் சேர்ந்து இந்த படம் பார்த்துருக்கேன், அந்த வித்தியாசத்தை மட்டும் நீங்கள் காட்டுறதே இல்லை, அதுக்கு உங்களுக்கு கோடான கூட நன்றி. இந்த படத்தை ஏதாவது ஒரு விஷயம் வந்திருக்கும், இந்த விஷயம் இல்லாமல் இந்த படத்தை எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற நோக்கத்தை நீங்கள் பார்த்ததுனால தான் அருவின்னு ஒரு படத்தை அற்புதமாக தூக்கி எழுதுனீங்க, பரியேறும் பெருமான்னு ஒரு படத்தை ஒரு அற்புதமாக தூக்கி எழுதுனீங்க, கும்கின்னு ஒரு படத்தை அற்புதமாக தூக்கி எழுதுனீங்க, மைனான்னு படத்தை அற்புதமாக தூக்கி எழுதுனீங்க. அந்த மாதிரி இந்த படத்தையும் தூக்கி எழுதிங்கன்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. வேற என்ன சொல்றது, நிறைய பேர் வாழ்த்து ரெடியா இருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு, மேடம் நீங்க மேலும் மேலும் நிறைய படம் எடுக்கணும், நிறைய இயக்குநர்களை உருவாக்கணும். இங்க வந்து இந்த மேடையில் வீட்டுக்கு அப்பா நிறைய டைரக்டர்ஸ் வந்திருக்காங்க, 4 இயக்குநர் ஜெயச்சந்திரன் சார் வந்திருக்காரு, 4 இயக்குநர் கிளாரா மேடம் வந்திருக்காங்க,
நாளை இயக்குனர் திரு ஏஆர் வெங்கடேசன் வந்திருக்காரு. ஏற்கனவே ஹரிதாஸ் படத்துக்கு டைலாக் எழுதுனது ஏ கிஷோர் சார் நடித்த படத்தில். அப்புறம் எங்களுடைய பொறுப்புகளில் இருக்கிற இணை செயலாளர் ஏகாம்பரன் சார் வந்திருக்காரு, செயற்குழு உறுப்பினர் திரு நம்பிராஜ் சார் வந்திருக்காரு, ரமேஷ் பிரபா வந்திருக்காங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நான் மறந்துட்டேன், இது பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நினைச்சேன், பட் பண்ணியாகணும்னு ஆத்மா சொல்லிடுச்சு. சேரன் பாண்டி ரிலீஸ் வந்து ஐ திங்க் 1993-2 நினைக்கிறேன் சார், இல்லை? அப்போ நான் வந்து யூஜி முடிச்சுட்டு பிஜிக்கு போகிறேன், பிகாம் முடிச்சுட்டு எம்எஸ் அப்படி ஜாயின் பண்ண போகிறேன். அந்த கேப்பில் சேலத்தில் அந்த படம் பார்த்தேன் சார், அந்த காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு காதல் கடிதம், அந்த பாட்டு இன்ன வரைக்கும் நான் பாடிட்டுருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 3 days ஒன்ஸ்லாவது அந்த வாயில் அந்த வார்த்தை எனக்கு வந்தோம், அது காதல்னாலே கேட்கக்கூடாது, அந்த பாடலுடைய வசீகரம் அப்படி. நீங்கள் உங்களுடைய அதாவது உங்களை பற்றி நிறைய நான் பேசணும்னு நினச்சேன், ஆனால் எனக்கு விளம்பரம் நானேன்னு அற்புதமாக பேசுனீங்க. இந்த மேடையை மிக சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திட்டீங்க சார், உங்களுக்குடைய ஆதங்கம் எனக்கு இருக்குது. இவ்வளோ அற்புதமான மியூசிக் டைரக்டரை வந்து நம்ம திரையுலகம் பெருசாக பார்க்க மாட்டேங்குதே, அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை நான் சொல்லிடுறேன் சார். மனங்குத்தி பறவைன்னு ஒரு படம் ஷூட்டிங், நைட் அப்பிக் ஷூட்டிங்கு, டைரக்டர் எலி சார் வந்து லேட்டாக இன்னொரு இடத்துல ஷூட் முடிச்சுட்டு நீங்கள் அங்கே வந்திருக்கேன் நான் வந்துடுறேன்னாரு. நான் சிங்கம்புலி அப்புறம் சாம்ஸ் மூணு பேரும் அந்த காரைக்கால் பக்கத்தில் இருக்கிற ஆட்டு படுக்கையில் மேலே லைட் லேம்பில் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நான் நல்ல டான்ஸ் ஆடுவேன். நாகர் சார் மாதிரி ஆடிட்டு இருக்கும்போது சிங்கம்புலியும் சாம்சும் எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுங்க தலைவா அப்படின்னாங்க. நான் கற்றுக் கொடுத்துருந்தேன் ரெண்டு பேருக்கு, நாகேஷ் எப்படி ஸ்டெப் போடுவார் சொல்லி அந்த பாட்டை. இதை லைட் ஒடியில் அப்படியே பார்த்துட்டே வந்தார் ரிலீஸ் சார். பார்த்துட்டு வரும்போது சார் வந்துட்டார், வந்துட்டு வாங்கினோம் நிறைய டான்ஸ் ஆடினார். ஆமாம் சார், மாஸ்டர் ஆகிட்டேன் அப்படின்னு. இந்த சீனை எப்படி ஆரம்பிக்கும் நினச்சிட்டே வந்துட்டு இருந்தேன், டான்ஸ்லேயே ஆரம்பிச்சிடும் அப்படின்னாரு. ஓகே சார் ஆடிவேன் சார் அப்படின்னா. எங்கே ஆடிவோம்மா, அவங்க ரெண்டு பேர் ஆடுறாங்க, நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க, நீங்கள் ஆடக்கூடாதுன்னாரு. சார் நான் தான் மாஸ்டர், நானே ஆடுங்க எப்படி சார்னு. ஹலோ சிவகார்த்திகேயன் உங்களுடைய தங்கச்சியை லவ்டிட்டு போயிட்டாரு, நீங்கள் சோகத்தில் இருக்கீங்க, நீங்கள் போய் டான்ஸ் ஆடுவீங்க, நீங்கள் ஓரமாக இருந்தால் அவங்க ஆடுறது நீங்கள் கற்றுக் கொடுங்கன்னாரு. எனக்கு உண்மையிலே ரொம்ப சோகமாக போயிடுச்சு, ஒரு டான்ஸ் ஆடக்கூடிய சந்தர்ப்பம் வந்து ஆட முடியாமல் போச்சு கதை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை எடுத்துகிட்டே இருக்காங்க. அப்போ நான் சார்ட்டை போய் சார் ஒரே டைலாக் மட்டும் நான் போட்டுக்கிறேன், என்ன டைலாக்னா, இவங்க ரெண்டு பேரும் ஆடிட்டு இருப்பாங்க சிங்கமுனியும் சாம்சம், இவங்களோட நல்லா ஆடுவேன்டா, என் சூழ்நிலை மாறிப்போச்சு, அப்படியே டைலாக் மட்டும் போட்டுக்கலாம் சார் அப்படின்னா போட்டுங்கன்னு எடுத்தார். அந்த ஷார்ட்டுக்கு மிகப்பெரிய கிளாஸ் இந்த டைலாக் தேட்டரில், அந்த ஃபீலிங்கை நினைச்சாருங்கன்னு தெரியல ரிலீஸ் சார். அடுத்து தேசிங்கராஜ படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு வில்லன் ஃபுல்லாக டான்ஸ் ஆகுது, வெஸ்டர்ன் டான்ஸ் ஆகிற மாதிரி கண்ணம் சீன் சாங் ஆடுற மாதிரி கிளைமேக்ஸை முடித்தார். அந்த படம் பெரிய கிட்டு எதுக்கு சொல்கிறேன் சார், நான் ஃபீல் பண்ண மாதிரி இவங்களோட நல்லா நான் ஆடுவேன்டா, என் சூழ்நிலை மாறி போச்சுங்கிற மாதிரி நீங்கள் ஃபீலிங்கோடு இருக்கீங்க. பல மியூசிக் சட்டங்களை கேட்டுட்டு இதை விட அருமையாக போடலாமே, இதை விட அற்புதமாக பண்ணிக்கலாமேங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது சார். எப்படி எனக்கு தேசிங்கராஜா வந்து அந்த என்னுடைய ஃபுல் டான்ஸை யூஸ் பண்ணுற படம் கிட்டானுச்சோ, உங்களுக்கு இன்னொரு பெரிய இன்னிங்ஸ் காட்டிட்டுருக்கு சார். இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கவங்களும் இந்த மீடியாக்காரங்க வந்து நீங்கள் பேசும்போது சாதாரணமாக இருந்தவங்க, நீங்கள் அந்த பாடம் ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து எல்லாருமே கேமரா ஆன் பண்ணுங்க நான் பார்த்தேன் சார். எல்லாருக்கும் உங்கள் மீது மிகப்பெரிய அக்கறை இருக்கிறது, மிகப்பெரிய இடத்த ரெண்டாவது நிமிஷம் பிடிங்க சார். இதுவரை ரசித்த பாடல்களுக்காக என்னுடைய அன்பு பரிசு சார். Thank you.